கண்டிப்பாக படம் வந்து ஹிட்டு அறி நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளாக் தான் இருக்கும் கண்டிப்பாக பெரிய அளவில் வந்து இப்போ இந்த படங்களுக்கு இணையாக இருக்கும் துல்கர் சல்மான் பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் வந்து அவர் எதுவும் போஸ்டர்லாம் எதுவும் வெளியான மாதிரி எதுவும் இது வரைக்கும் தகவல் இல்லை செய்தி வெளியானது தான் அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு நடிக்கும்போது மிகப்பெரிய இந்த ஹிட் சூப்பர் ஹிட்ன்றத தாண்டி வந்து பிளாக் பஸ்டர்ன்ற அந்த ஒரு படத்தை தயாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து மூணு இன்வெஸ்டர் வராங்கன்னா அந்த மூணு பேருக்கு என்ன லாபத்துலையும் இருக்குது அப்போ இந்த படத்தில் வந்து தன்னை இணைச்சிக்கிறது கூட வருவாங்க இதில் வந்து துல்கர் சல்மான் வந்து மம்முட்டியோட மகன் வந்து இணையதாக இருந்துச்சு அதே மாதிரி நம்ம ஜெயம் ரவி ரெண்டு பேருமே சாணக்கியான ஒரு படம் இருந்துச்சு அது முழுக்க முழுக்க வந்து மலையாளத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் அதை டப்பிங் பண்ணி இங்கே தமிழில் ஓட்டினாங்க போகலை ஆனால் மலையாளத்தில் இட்டாச்சு வேலோன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காண்டுகளுக்காக நம்முடன் நினைக்கிறார் பத்திரிகையாளர் சேகுவராஜ் ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஹரி தமிழ் சினிமாவில் முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு மணிரத்னம் கமல் இந்த காம்போ வந்து மீண்டும் இணைஞ்சிருக்காங்க இதில் கூடுதலாக சிம்புவும் இணைஞ்சிருக்காரு படம் எப்படி சார் இருக்கிறது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் தான் சந்தேகமே வேணாம் ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நாயகன் படத்துக்கு பிறகு இப்போ நீங்கள் சொன்னது கிட்டத்தட்ட முப்பத்தேழு வருஷம்ன்றது கரெக்டு தான் நாயகன் படத்துக்கு பிறகு மீண்டும் வந்து இணைகிறாங்க அதிலும் வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பு நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா மூன்று நிறுவனங்கள் ராஜ்கமல் கமல்ஹாஸ் வந்து ராஜ்கமல் மெட்ராஸ் டாக்டிஸ் வந்து மனிதத்து வந்து மூன்றாவது ரெட் ஜெயின் அப்போது வெற்றிக்கு சொல்லணுமா இதை வந்து துல்கர் சல்மான் வந்து மம்முட்டியோட மகன் வந்து இணையிறதாக இருந்துச்சு அதே மாதிரி நம்ம ஜெயம் ரவி இவங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து வெளியிட்ட வெளியேட்டேன்னா வெளியிட்டாங்க அப்போ வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க ரெண்டு பேரை காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா சிம்புவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து இளம் ரசிகர்கள் அதுவும் இப்போ இருக்கிற டூ கிட்ஸ் உட்பட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாஸ் இருக்குது சிம்புவுக்கு அது நீண்ட காலம் படம் இல்லாத சூழ்நிலையில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த லிட்டில் சூப்பர் ஸ்டார்ன்றது இவரோடு இணைந்து வராங்க இல்லையா ரசிகர்கள் அவங்களும் சரி இப்போ புதுசாக இந்த டூ கிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு மாஸ் என்ன சொன்னால் இருக்குது சினிமாவில் அப்போது இந்த படத்தில் என்னைக்குமோ என்ன செக்கச்ச வந்த பானம்ன்ற படத்தில் வந்து மனிதத்தோடு வேலை செஞ்சுருக்காரு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 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 போஸ்டரே வந்து ஒரு மாஸாக இருக்குது அஜித்தோட அந்த மங்காத்தலை வரக்கூடிய மாதிரி அந்த மாதிரியான காட்சியாக இருக்குது அதில் கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தில் கமல்ஹாசனுக்கு மகனாக நடிக்கிறார் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக படம் வந்து ஹிட் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளாக் பஸ்டர் தான் இருக்கும் கண்டிப்பாக பெரிய அளவில் வந்து இப்போ இந்த படங்களுக்கு இணையாக இருக்கும் கோட் படமாகட்டும் அஜித்தோடய விடாமுயற்சியாக இருக்கட்டும் அந்த வரிசையில் வந்து லைஃப் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் டூ காட்டிலும் பெரிய பெரிய அளவில் கண்டிப்பாக இந்த படம் இருக்குது இப்போ மலையாள மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக தான் துல்கர் சல்மானை நடிக்க வைக்கிறதுக்காக ஒரு பிளான் இருந்தது சார் இப்போது கால்ஷீட் விவகாரத்துல அவர் விலகிட்டதாகவும் சொல்லப்படுது அது உண்மை என்ன சார் இல்லை கால்ஷீட் விவகாரத்துக்காக இருக்காதுன்னு என்னுடைய எண்ணம் ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல கால்ஷீட்லாம் இருந்து தெரிஞ்சுதானே வந்து கொண்டு வந்து இந்த படத்தில் வந்து இணைகிறாங்க மலையாள சினிமாவில் வந்து இந்த கேரளாவிலேயும் இந்த படம் வந்து தக் தக்லைஃப் வந்து ஓடணுன்றது கமல்ஹாசன் படமே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன் சாணக்கியான ஒரு படம் வந்துச்சு அது முழுக்க முழுக்க வந்து மலையாளத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் அதை டப்பிங் பண்ணி இங்கே தமிழில் ஓட்டினாங்க போகலை ஆனால் மலையாளத்தில் ஹிட் ஆச்சு பல பேருக்கு தெரியாது சாணக்கியான ஒரு படம் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் அதில் முழுக்க முழுக்க வந்து மலையாளம் அந்த க இது உங்கள் வழக்கமான இந்த துப்பறியும் படம்தான் நிறைய இந்த மம்முட்டியோட படங்கள் வரும் இல்லையா இந்த சிபிஐ டைரி குறிப்பு அந்த வரிசையில் அதோட சாணக்கியான்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஓடவே இல்லை நானே கேரளாவில்தான் பார்த்தேன் அந்த படத்தை ஆனால் வந்து கமல் படமாக இருக்குது சாணக்கியான் அந்த படத்தை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் பண்ணி இங்கே வெளியிட்டாங்க படம் போகலை ஆனால் நான் வந்து போச்சு அதனால என்னென்னு கேட்டனா மலையாள ஹீரோவையும் இதில் சேர்ந்து ஒரு கொடுத்தா படம் ஹிட்டாகவும் நினச்சனால அது ரஜினியோட படத்தில் தான் அது இப்போ உதாரணத்துக்கு ரஜினியோட ஜெயிலர் படத்தில் வந்து மோகன்லால் நடித்தார் ரஜினிகாந்த்க்கு சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை தக்க வைக்கணுன்ற அந்த ஒரு போராட்டம் இருந்துச்சு கமலஹாசனுக்கு அந்த நிலை எப்போவுமே இல்லை கமலஹாசன் படம் பல படங்கள் தோல்வி அடைஞ்சாலும் நல்ல படங்கள் கூட தோல்வி தோல்வியடைஞ்சிருக்கு கமல்ஹாசன் அப்படிங்குறது கேட்டால் விக்ரம் டூ வந்து எதிர்பாராத ஒரு வெற்றி அதை தொடர்ந்து வந்து தக்லீஃப் வந்து மணிரத்னம் படத்தில் முப்பத்தி ஆறு ஆண்டு காலக்கு காலத்துக்கு பிறகு வந்து நாயகன் மாதிரி ஒரு படத்தை வந்து அவர் கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது சிறந்த இயக்குனர் சிறந்த தயாரிப்பு நிறுவனங்கள் மிகச்சிறந்த நடிகர் கமல்ஹாசன் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து ஒரு ஹீரோ தேவைன்றது கட்டாயம் கிடையாது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மம்முட்டியோட மகன் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்ஷீட் பிரச்சனைலாம் இருக்காது ஒருவேளை இந்த படத்தில் ஒரு நமக்கு த முக்கியத்துவமான கேரக்டர் இல்லைன்னு நினச்சிருக்கலாம் ஒரு வேலை ஆனால் சிம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபில் போது ஒரு ஒருவேளை துல்கர் சல்மான் வந்து இந்த கேரக்டரை வந்து வரும்போது அதுக்கு வெயிட்டேஜ் இல்லாமல் இருந்திருக்கலாம் சிம்பு மாதிரி ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்னு சொல்ல முடியாது அதுக்கு அவருக்கோவாகவும் வந்துடும் ரஜினிக்கு ஒரு பெரிய ஸ்டார் வந்து வரும்போது இன்றைக்கி இருக்கிற ஒரு முன்னணி ஸ்டார் தானே அப்படி இருக்கும்போது அவங்க அவர் ஒரு சிம்பு நடித்தாருனா அதுக்கு வேறு லெவல் இருக்கும் சரிங்களா ரெண்டாவது நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு படமும் அமையும் சிம்புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாநாடு உட்பட சொல்கிறேன் எல்லா படமும் நீண்ட இடைவெளி இருக்கும் அப்போ நீண்ட இடைவெளி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ரசிகர்கள் மத்தியில் அது கமல்ஹாசன் கூட நடிக்கிறாருன்னா அது மீன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் துல்கர் சல்மானுடைய அந்த அந்த ஒரு என்ன சொன்ன அந்த இடம் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்பு சிம்பு வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் விளக்குனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ வந்து ஜெயம் ரவி கூட விலகிட்டாரு எதனால் விளக்கி நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு பர்சனல் இஷ்யூ ஏதோ கண்டிப்பாக சிம்புக்கு அவர் இஷ்யூன்னு இருக்காது என்னோட இவருக்கு கேரக்டர் வெயிட்டாக இருக்குது அவருடைய இவருக்கு கேரக்டர் வெயிட்டாக இருக்குன்ற அந்த மாதிரி சிலது இருக்கலாம் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஹரி இப்போ கோட் படத்தில் எடுத்துங்க விஜய்க்கு வந்து வந்து அவங்கவுங்க மேலே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸுனால் அது கவலையே இல்லை இப்போ டாப் ஸ்டார் வந்து பிரசாந்த் நடிக்கிறாரு அவருக்கு விஜய்க்கு வந்து ஒரு ஈகோ இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அவர் மேலே அவருக்கு நம்பி இருக்குது நம்பிக்கை இருக்குது நான் என் திறமையில் என் நம்பிக்கை இருக்குது நான் என் இடத்த நான் ஃபில் பண்ணுவேன் அவருக்கான கேரக்டரில் அவர் நடிக்க போகிறாரு அது அவர் வந்து சிற திறம்படம் செஞ்சால் நல்லது தானே தன் கூட நடிக்கிற நடிகர் நடிப்பை வந்து வெளிப்படுத்தணும் தான் விரும்பணும் சரிங்களா அவருக்கான ரோலை அவர் வெளிப்படுத்தணும் சரியா அந்த கேரக்டரை அவர் வந்து பார்த்தோன்னா அப்படி அப்படி இருக்கும் போது விஜய் வந்து கோட் படத்தில் வந்து அவருடைய கேரக்டர் அவர் ஃபீல் பண்ணுறாரு பிரசாந்த் வந்து அவருடைய கேரக்டர் ஃபீல் பண்ண போகிறாரு பிரபுதேவா அவருடைய கேரக்டர் ஃபீல் பண்ணுவார் மைக் மோகன் அவருடைய கேரக்டர் ஃபீல் பண்ணார் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா கமலஹாசன் கமலஹாசனோட அவருடைய கேரக்டர் அவர் ஃபீல் பண்ண போறாரு அந்த கேரக்டர் மகன் கேரக்டரில் சிம்பு நடிக்கிறாருன்னு அவருடைய கேரக்டர் அவர் ஃபீல் பண்ண போகிறாரு ஜெயம் ரவிக்கு எந்த மாதிரியான கேரக்டர் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை டமி பண்ணுறாங்க இந்த கேரக்டரில் இந்த கேரக்டர் நம்ம ஏன் நடிக்கணும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் சரிங்களா அதனால வந்து ஒரு டம்மி கேரக்டர் நம்ம நடிக்கிறோம் அவர் இதோட சிறப்பான கேரக்டர் அவர் நடிக்கிறாரு அப்படின்னு கூட நினச்சி கூட விலகி இருக்கலாம் நம்ம பர்சனல் ரீசன் நமக்கு தெரியாது அது வந்து நம்ம சொல்லவும் முடியாது தெரியாமல் சொல்லிட முடியாது இதுதான் ஈகோ பிரச்சனை இருக்கும் என்னோட அவனுக்கு நிறைய ரோல் கொடுத்துட்டீங்க நிறைய நிமிஷம் கொடுத்துட்டிங்க அப்படிதான் இருக்கும் தவிர பணம் ஒரு பொருட்டாக இருக்காது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் சிம்பு என்ட்ரி கொடுத்தது எல்லாம் ஓகே இங்கே எப்படியும் பெரும் வர இருப்பா அவருக்கான பட்டாளம் ரசிகர் பட்டாளம் தனியாகவே இருக்கு ஆனால் மலையாள படத்தை மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் துல்கர் சர்மான் வெளியேறி இவர் உள்ள வந்தது அந்த ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் துல்கர் சர்மான் பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் வந்து அவர் எதுவும் போஸ்டர்லாம் எதுவும் வெளியான மாதிரி எதுவும் இது வரைக்கும் தகவல் இல்லை செய்தி வெளியானது தான் ஆனால் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா மலையாள ரசிகர் பிறந்தா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் மலையாள படத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய ஸ்டார் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறவங்க கிடையாது அந்த படத்தை நடிக்கிறதா இருந்து வெளியிட்டார் அப்படி தான் ஈஸியாக கடந்து போய்ட்டாங்களே தவிர இங்கே தமிழில் தான் இந்த சிக்கல்லாம் உண்டு அவர் போயிட்டார் இவர் வந்துட்டார் அப்படி இருக்கும்போது இவர் டம்மி ஆகிட்டாரு அங்கே அவங்க கிடையாது அவங்க கறந்து போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய நடிகருடைய மகன்ற அந்த ரோலில் அவரை பார்க்க முடியாது துல்கர் சல்மான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் வந்து வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய நடிகருடைய மகன்கிற அந்த பார்வை வந்து அவங்களுக்கு இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்காது அப்படி பார்த்திங்கன்னா இவர் வந்து பகத் பாசில் எடுத்துங்க அவர் மிக மிகப்பெரிய வந்து அவர் பாசில் அவருடைய பெரிய இயக்குனர் தான் அதனாலே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்டாக அவருடைய படங்கள் ஹிட் அவருடைய திறமை தான் ஸோ பகத் பாசியல் மாதிரி தான் அப்படி தான் நம்ம வந்து இவரையும் நம்ம எடுத்துக்கணும் மம்முட்டி மகனையும் எடுத்துக்கணுமே தவிர கேரளாவில் அந்த இருக்கிற அந்த ரசிகர்களுக்கு அந்த மாதிரி கிடையாது தலைவர்களை தூக்கி கொண்டாடுறது ரசிகர் சினிமா நடிகர்களை வந்து தலைவராக கொண்டாடுறது அந்த இது கிடையாது இந்த படத்தில் நடிக்கிறது வந்து இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் நடிச்சிருந்தால் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் நீங்கள் நீங்கள் கேட்குற மாதிரி கேரளாவில் கூடுதலாக நாட்கள் கடந்து ஓடி இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அது வந்து கமல் கிட்ட கிடையாது ரஜினி உண்டு கமல்ஹாசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டால் அதனால் தான் நான் உதாரணம் சொன்னேன் பல படங்கள் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா வந்து படம் ஓடி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா துணை நான் சொன்ன துணை நடிகர்கள் கூட நடிக்காமல் அவருடைய படமே ஓடி இருக்குது அதனால் எனக்கு அதுக்கு தான் ஒரு உதாரணமாக சாணக்கியன்ற படத்தை நான் சொன்னேன் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பு நடிக்கும்போது மிகப்பெரிய இந்த ஹிட் சூப்பர் ஹிட்ன்றது தாண்டி வந்து பிளாக் பஸ்டர்ன்ற அந்த கட்டத்தை வந்து அடையணுன்னு தான் என்னுடைய பார்வை ஏன்னா ஒரு நீண்ட இடைவெளி கொடுப்பார் படங்கள் இல்லாமல் இருக்கிறாரு அவ சிம்பு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இல்லையா இந்த வெந்து தனிந்ததுக்கு காடு பிறகு வந்து படங்கள் இல்லைன்ற மாதிரி இப்போ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை வருது அது வந்து இந்த படங்களுக்கு இணையார் கோட் விடாமுயற்சி இந்த படங்களுக்கு இணையாக தக்லைஃப் இருக்குன்றது தான் பார்வை மங்கர்த்தா அஜித் எப்படி அதில் படத்தில் என்ட்ரி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த படத்தோட என்ட்ரி போஸ்ட்டரும் சிம்பு கொடுத்துரு யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அதுதான் சார் விரும்புகிறாங்க இப்போ இளைஞர்கள் எல்லாம் பெரும்பாலும் கேட்டால் அந்த துப்பாக்கி எடுத்து அந்த சொல்கிற அந்த ஸ்டைலு இதை தான் வந்து விரும்புகிறாங்க ஏன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படங்களுக்கு இணையான படங்களாக தானே இப்போ வர இப்போ விக்ரம் டூ எடுத்தீங்க அது எந்த மாதிரி படம் அது ஒரே ஒரு நீங்கள் கிளைமேக்ஸில் கூட விட்டுருங்க இந்த இன்டர்வல் சீன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அது மாதிரி இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக தான் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது மங்காத்தா விட வந்து பார்த்திங்கன்னா இது அடுத்த படம் வர விடாமுயற்சி வேறு லெவலில் இருக்குன்றாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து அதுக்கு இணையான படங்களாக தான் வருது இனி வரக்கூட படங்கள் எல்லாமே வந்து கேட்டோம்னா ஒரே ஹீரோ நடித்த படங்களாக இருக்காதுன்றது என்னுடைய கணிப்பு இப்போ உதாரணத்துக்கு இப்போது கோட் படத்தை எடுத்துனீங்கன்னா ரெண்டு ஹீரோக்கள் முன்னாள் ஹீரோக்கள் அந்த மாதிரி தான் வந்து இந்த படமும் அப்படி தான் இருக்குன்றேன் விடாமுயற்சி அப்படின்றது எனக்கு தெரியாது அதில் யார் கூட சேர்ந்து நடிக்கிறாங்கன்றதும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இல்லை இது வரைக்கும் பெரிய ஸ்டார்கள் கூட சேர்ந்து நடிக்கிறவங்க இல்லை ஆனால் நடிகைகள் வந்து வெளியே வந்திருக்கு சரிங்களா த்ரீஷா இருக்கிறாங்க இந்த படத்துலேயும் வந்து த்ரிஷா இருக்கிறாங்க அதை சொல்லிட்டு அதனால் முன்னாள் வந்து ஹீரோயின்கள் சொல்லப்படக்கூடிய வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தா ஹிட் படங்களை கொடுத்த ஹீரோயின்கள் நடிக்கிறாங்க ஹீரோக்கள் நடிக்கிறாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே இப்போ பாருங்கள் மூணு பெரிய நிறுவனங்கள் என்ன மெட்ராஸ் ட்ரைக்கர்ஸ் சரி ரெட் ஜாயின்ட் சரி இவங்க வந்து ராஜ்கமல் அப்போ மூன்று நிறுவனங்கள் சேர்ந்து தயாரிக்கிற படங்கள் எப்படி இருக்கும்னு பாருங்கள் அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இந்த இப்போ பெரிய ஸ்டார்கள் நடிக்கும்போது அவங்க மூணு நிறுவனங்கள் இணைத்துனா காரணம் சார் பட்ஜெட்டு பட்ஜெட் தானே இப்போ ஒரே ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ரெட் ஜென்ட் ரெட் ஜெய் அதுதான் சார் ரெட்ஜெண்டாக தான் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற நீங்கள் வேற ஒரு கன்னவரத்தில் சொல்கிறீங்க ஐயோ ரெட் ஜெயண்ட் தான் அவங்களும் படம் தயாரிப்பில் வரும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு தொகையை அவங்க போடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று காம்போக்கணும் கேட்டீங்கன்னா இன்னொன்றுங்க நீங்கள் இதை மட்டும் பார்க்காதீங்க ஒரு படத்தை தயாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து மூணு இன்வெஸ்டர் வராங்கன்னா அந்த மூணு பேருக்கு தானே லாபத்துலையும் இருக்குது அப்போ இந்த படத்தில் வந்து தன்னை இணைச்சிக்கிறது கூட வருவாங்க அது ரெட் ஜெயண்ட்டாக இருக்கட்டும் இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜ்கமல் மட்டுமே தயாரித்திட முடியாது ராஜ்கமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னா இந்த படம் உங்களுக்கு தெரியும் விக்ரம் டூ பொறுத்த வரைக்கும் சரியா விக்ரம் டூலையும் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சாங்க சரிங்களா ஸோ ரெட் ஜெயிண்ட்டு சேர்ந்து இணையிறதுனால கூடுதல் ஸ்ட்ரென்த்து தானே சரிங்களா ஆனால் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து மட்டும் சார் பல விதமான ஸ்ட்ரென்த்துகள் இருக்குது இல்லை அப்படி இருக்கும்போது கேட்டால் படம் வந்து ஒரு என்ன கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஹிட் ஆகும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக ஃபெயிலியர்ன்றதுக்கு வாய்ப்பே இல்லை பிளாக் பஸ்டர் அது எவ்வளோ தூரம் வசூல் தருதுன்றதுதான் முக்கியம் இப்போ யாரும் எதிர்பாராத வசூல் வந்து விக்ரம் டு குறித்துச்சு யாரும் எதிர்பார்க்கல கமலே எதிர்பார்க்கவே இல்லை நூறு கோடி போட்டார் அறுநூறு கோடி வந்துச்சுன்னாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்பாட் மாதிரி கூட வந்து அவர் அதை எடுத்துக்க முடியும் அவர் ஏன்னா ரொம்ப நொந்து போயிருந்த சூழ்நிலையில் என்ன பல வகையில் நொந்து போயிருந்தார் கமலஹாசன் ஒரு பக்கம் வந்து அரசியல் பின்னடைவு இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் கௌதமி வந்து விலகி போயிட்டாங்க ஸோ வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலையில் இந்த படம் வந்து ஒரு ஹிட் படம் வந்து இந்த வெற்றி வந்து அவரை தூக்கி மறுபடியும் நிறுத்திடுச்சு இப்போ கமலஹாசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டானிக் ஃபுல் எனர்ஜியில் இருக்கிறாரு சிம்புவுக்கு ஆல்ரெடி எனர்ஜி சொல்ல வேண்டியதில் அவங்களுக்கு பலவிதமான ஒரு என்ன சொன்னால் வா தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சினிமாவிலேயும் பார்த்திங்கன்னா பல தோல்விகளை சந்தித்தது யாருன்னு கேட்டனா சிம்பு அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனிதர் வந்து பக்குவப்பட்ட மனிதராக வந்து சிம்பு இருக்கிறார் நீங்கள் பார்க்குற அந்த வந்து டெய்ராஜந்தர் கொண்டு வந்து கொண்டு வந்த அந்த சின்ன பையன் இருக்கிறான்ல லிட்டில் சூப்பர் ஸ்டார் அது மாதிரி அந்த சிம்பு இப்போ இல்லை இப்போ இருக்கிற சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா பல தோல்விகளை சந்தித்து தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சினிமா வாழ்க்கையும் பல தோல்விகளை சந்தித்த பக்குவப்பட்ட ஒரு மனிதராக வந்து சிம்பு இருக்கிறார் சிம்பு நீங்கள் சின்ன பிள்ளையாவே நீங்கள் பார்க்க முடியாது இப்போ வந்து கேட்டிங்கன்னா அவர் வந்து கமலஹாசனோட சேர்ந்து இணைஞ்சு நடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும் சிம்புவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் லைஃப் கூட சினிமாவில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பல லைஃப்பை பார்த்தவர் அவர் பட் இதில் ஒரு சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மீண்டும் வந்து வந்து ஒரு புனர்வாழ்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றா கமல் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இணைஞ்சு பல படங்களை வெற்றி படங்களா கொடுத்தாங்க இப்போ அதுக்கு அடுத்தபடியாக மாதவன் கூடலாம் நடித்து ஒரு சில படங்கள் ஹிட் ஆச்சு சரி இப்போ பார்த்தீங்கன்னா லிட்டில் சூப்பர் ஸ்டாரோட காம்போ ஸோ ஸ்பாட்டில் அவங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு அப்படி இல்லை இப்போ என்னன்னு கேட்டால் இப்போ ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் கமலுக்குன்னு சில ரசிகர்கள் உண்டு இப்போ நீங்கள் ரஜினிகாந்த் நீங்களா ஓல்டு நீங்கள் கேட்குறது ரஜினி கமல் இணைஞ்சு தான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு சரி நான் முப்பதுல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரஜினி கமல் இணைஞ்சு நடிக்கவே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா மாதவனோட சேர்ந்து நடிச்சிருக்காரு அன்பேஸ்வரோட பற்றி நினச்சிருக்கிறார் அது மாதிரி நடிச்சிருக்கிறாரு பட் எனக்கு என்னென்னு கேட்டால் சிம்புவோடு சேர்ந்து நடிக்கிறது அநேகமாக இதுதான் வந்து முதல் படமாக இருக்கிறதுனால கேட்டினா நிறைய விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற நான் இப்போ பெரும்பாலும் இப்போ நடிகர்கள் வந்து சூப்பர் ஹீரோக்கள் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் சொன்னதான் பிரச்சனை சூப்பர் ஹீரோக்கள் எல்லாருமே என்னென்னு கேட்டிங்கன்னா சக நடிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் விட்டுக் கொடுணுன்ற அந்த மைண்ட் செட்டுக்கு இப்போ வந்துட்டாங்க இப்போ கமல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்கள விக்ரம் டூவோட வந்து இப்போ வந்து படம் ஹிட்டுக்கு காரணமேனு கேட்டி பகத் பாசல்க்கு அவருடைய வேலையை கொடுத்துட்டு தான் மட்டுமே கோலோச்சன் நடிக்கிறது வந்து நினைக்கிறது வந்து இவர் மட்டும்தான் யார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அதுவும் ஜெயிலரில் சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டார் ஆனால் கமல் பொறுத்த வரைக்கும் கேட்டால் விக்ரம் டூலேயே வந்து பார்த்தீங்கன்னா பகத் பாஷல்க்கு அவருடைய அவருடைய பங்களிப்பை கொடுத்தாச்சு அதில் தலையிடவே இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து விஜய் சேதுபதி வேறு லெவல் வில்லன் சரிங்களா அப்போது அவங்களுக்கான அந்தந்த கேரக்டருக்கான அந்த இதை வந்து அந்த இடத்த அந்த கொடுத்தாச்சு அவங்க வந்து அந்த படத்தில் வந்து அதுக்கான அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க இங்கே பிரச்சனையே என்னென்னு கேட்டீங்கன்னா நாம் மட்டுமே படத்தில் முழு நேரம் வரணும்னு நினைக்கிறாங்களே அங்கே தான் சிக்கலாகுது இப்போ ரெண்டரை மணி நேரம் படம் பார்க்கணும்னு கேட்டால் நமக்கு ஒரே ஒரு ஹீரோவே எல்லாத்தையும் பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு சோறு வருது அப்போ அவங்கவுங்க கேரக்டரை வந்து அவங்க கொடுக்கணுமா இல்லையா நடிக்கணும் இல்லை அப்போ அந்தந்த பிளேஸை வந்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு ஸோ அந்த ஸ்பேஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபில் பண்ணுற இடத்துல எல்லாரும் இருக்காங்க அது இப்போ சிம்பு வராருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி சவால்னு கேட்குறீங்களே சிம்பு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவார் அது ஹண்ட்ரட் அது வந்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கிறத விட நிச்சயமாக வந்து ஒரு மெகா ஆகும் பிளாக் பஸ்டர் ஆகும்ன்றது தான் பார்வை இது யாருமே எதிர்பார்க்க தமிழ் சினிமாலே யாரும் எதிர்பார்க்கவே இல்லை தக் லைஃபில் வந்து சிம்பு உள்ளே வருவார்ன்றது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பாராத நடந்திருக்கு தக்லீஃப் படத்தோட பல அப்டேட்களை பொறுத்தவமே மிக்க நன்றி சார் நன்றி ஹரி